ஓம் சாந்தி. இன்றைய முரளியில் முக்கியமாக பாபா தூய்மை என்ற விஷயத்திற்கு ரொம்ப கவனம் கொடுக்குறார். தூய்மையாக மாறாமல் தூய்மையான உலகத்திற்கோ தூய்மையான ராஜ்யத்தையோ அடைய முடியாது, அதனால் அவசியம் தூய்மையாக ஆகணுன்றார். இல்லறத்தில் இருந்து கொண்டே காரிய விவகாரங்களை செய்து கொண்டே தாமரை மலருக்கு சமமாக தூய்மையான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு மற்றவர்களுக்கு புரிய வைக்கும் காரியத்தையும் செய்யுங்க. இல்லறத்தில் இருங்க, ஞானத்தை பருகுங்க, மற்றவர்களுக்கு ஞானாமிர்தம் கொடுக்கக்கூடிய காரியமும் சேவையும் செய்யுங்க அப்படின்னு பாபா சொல்லார். மேலும் பாபா மற்ற சத்சங்கத்திற்கும் இதற்கும் உள்ள வித்தியாசத்தை சொல்கிறார். உலகத்தில் கூட கீதையை சொல்லக்கூடிய இடங்கள் நிறைய இருக்குது, அங்கே கிருஷ்ண பகவான் வாக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் இங்கே உண்மையான கீதையினுடைய தலைவனே வந்து கீதையை புரிய வைக்கிறார். இந்த கீதையின் மூலமாக ஹெல்த், வெல்த், ஹாப்பினஸ், சத்கதி எல்லாமே கிடைத்துடுது. ஆனால் அந்த கீதையை காலகாலமாக படித்துட்டு வராங்க, அதனால் யாரும் சத்கதியை அடைவது கிடையாது. அப்போது இங்கே உண்மையான கீதா பாடசாலை என்ற வார்த்தையே இங்கே எழுதுங்க அப்படின்னு பாபா சொல்லார். ஏன்னா உலகத்தில் இப்போ உண்மையான அப்படிங்கிற வார்த்தை எழுதும்போது ஓ பொய்யான கீதா பாடசாலை கூட இருக்குமா என்பதை அவங்க உணர்ந்து கொள்வாங்க. அதனால் உண்மையான கீதையை சொல்லக்கூடிய இடம் இது என்பதை புரிய வையுங்க, எழுதுங்க என்று பாபா சொல்லார். ஸோ இந்த கீதையினால தான் தந்தை போன 5000 வருடத்துலேயும் வந்திருந்தார் கீதை சொல்ல, இப்போ மீண்டும் வந்திருக்க கீதையை சொல்வதற்காக இதன் மூலமாக ராஜாக்களுக்கெல்லாம் ராஜாவாக ஆக்குறேன், இப்போ தூய்மையாக மாறினீங்கன்னா ராஜ்ய பதவி கிடைத்துருவோம் அப்படின்னு பாபா சொல்ல. மேலும் அநேக விஷயத்தை பாபா உணர்த்துறாரு. வாங்க முழு முரளி பார்க்கலாம். ஓம் சாந்தி. முரளி டேட் 23/1/2023. காலை முரளி, பாப் தாதா மதுபன். இனிய குழந்தைகளே, பவித்திரம் இல்லாமல் பாரதம் ஸ்வர்க்கமாக முடியாது. குடும்ப விவகாரத்தில் இருந்து கொண்டே பவித்திரமாகுங்கள். இரண்டு பக்கமும் உறவை பேணுங்கள் என்பது உங்களுக்கு கிடைத்திருக்கும் ஸ்ரீமத். கேள்வி: இங்குள்ள எந்த வழக்கம் மற்ற சத்சங்கங்கள் மற்றும் ஆசிரமங்களிலிருந்து முற்றிலும் வேறாக இருக்கிறது? பதில்: அந்த ஆசிரமங்களுக்கு மனிதர்கள் சென்று இருக்கிறார்கள். சகவாசம் நன்றாக இருக்கிறது. வீடு போன்றவற்றின் பிரச்சனைகள் இல்லை. குறிக்கோள் எதுவுமில்லை என்று நினைக்கிறார்கள். ஆனால் இங்கே நீங்கள் இறந்து பிறக்கிறீர்கள். உங்கள் வீடு வாசலை விட வைப்பதில்லை. வீட்டில் இருந்து கொண்டே நீங்கள் ஞான அமிர்தத்தை குடிக்க வேண்டும். ஆன்மீக சேவை செய்ய வேண்டும். இந்த வழக்கம் அந்த சத்சங்கங்களில் இல்லை. ஓம் சாந்தி. தந்தை குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். ஏனென்றால் இங்கே தந்தையே புரிய வைப்பது குழந்தைகளுக்கு தெரியும். அதனால் அடிக்கடி சிவபகவான் வாக்கு என்று சொல்வதும் நன்றாக இல்லை. அந்த கீதை சொல்பவர்கள் கிருஷ்ண பகவான் வாக்கு என்று சொல்வார்கள். அவர் வாழ்ந்து சென்றிருக்கிறார். ஸ்ரீகிருஷ்ணர் கீதை சொன்னார், ராஜயோகத்தை கற்பித்தார் என்று சொல்கிறார்கள். சிவபாபா நமக்கு ராஜயோகத்தை கற்பிக்கிறார் என்பதை இங்கே குழந்தைகள் நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். மற்றபடி ராஜயோகத்தை கற்பிக்கும் சத்சங்கமாக வேறு எதுவும் இருப்பதில்லை. நான் உங்களை அரசர்களின் அரசனாக மாற்றுகிறேன் என்று தந்தை சொல்கிறார். கிருஷ்ண பகவான் வாக்கு மன்மனாபவ என்று மட்டும் அவர்கள் சொல்வார்கள். எப்போது சொன்னார் என்று கேட்டால், 5000 வருடங்களுக்கு முன்பாக
அல்லது கிறிஸ்துவிற்கு 3000 ஆண்டுகளுக்கு முன்பாக என்று சொல்கிறார்கள். 2000 வருடங்களை பற்றி சொல்வதில்லை. ஏனென்றால் இடையிலுள்ள அந்த 1000 வருடங்களில் இஸ்லாமியர், பௌத்தர் போன்றோர் வந்தார்கள். அதனால் கிறிஸ்துவிற்கு 3000 வருடங்களுக்கு முன்பு சத்தியம் இருந்தது நிரூபணமாகிறது. இன்றிலிருந்து 5000 வருடங்களுக்கு முன்பு கீதை சொல்லும் பகவான் வந்திருந்தார். இன்றிலிருந்து 5000 வருடங்களுக்கு முன்பு கீதையை சொல்ல பகவான் வந்திருந்தார். அவர் வந்து தேவி தேவர் தர்மத்தை ஸ்தாபனை செய்திருந்தார் என்று நாம் சொல்கிறோம். இப்போது 5000 வருடங்களுக்கு பின்னர் மீண்டும் அவர் வரவேண்டியதாக இருக்கிறது. கீதையை சொல்ல மீண்டும் தந்தை வந்திருக்கார். இது 5000 வருடங்களின் சக்கரம். இந்த தந்தை சிவபாபா இவர் மூலமாக, பிரம்மா பாபா மூலமாக புரிய வைத்துக் கொண்டிருக்கிறார் என்பது குழந்தைகளுக்கு தெரியும். உலகில் அநேக வித சத்சங்கங்கள் இருக்கின்றன. அங்கே மனிதர்கள் போகிறார்கள். சிலர் சென்று ஆசிரமங்களில் இருக்கிறார்கள். தாய் தந்தையிடம் சென்று பிறவி எடுத்தவர்கள் அல்லது அவர்களிடமிருந்து ஆஸ்தி கிடைக்கிறது என்று அவர்கள் சொல்ல மாட்டார்கள். மற்ற ஆசிரமங்களுக்கு செல்லும்போது அம்மா அப்பா கிட்ட வந்திருக்கோம், சொத்தெடுக்க போகிறோம் என்று அவங்க நினைக்க மாட்டாங்க. அங்கே சகவாசம் நன்றாக இருக்கிறது என்று மட்டும் நினைக்கிறார்கள். அங்கே வீட்டு பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. மற்றபடி குறிக்கோள் எதுவும் இருப்பதில்லை. நாங்கள் தாய் தந்தையிடம் வந்திருக்கிறோம் என்று இங்கே நீங்கள் சொல்கிறீர்கள். இது உங்கள் புதிய பிறவி, மர்ஜீவா ஜென்மம். அவர்கள் குழந்தையை தத்தெடுக்கிறார்கள். அது சென்று அந்த வீட்டில் இருக்கிறது. இங்கே தாய் வீட்டை, மாமியார் வீட்டை விட்டுவிட்டு இங்கே வந்து அமரும் வழக்கம் கிடையாது. இங்கே எல்லாமே விட்டுட்டு இங்கேயே வந்து உட்காரணும் அப்படிங்கிற அந்த பழக்கம் கிடையாது. அப்படி செய்ய முடியாது. இங்கேயோ இல்லறத்தில் இருந்து கொண்டே தாமரை மலருக்கு சமமாக இருக்க வேண்டும். குமாரியாக இருந்தாலும் மற்ற யாராக இருந்தாலும் வீட்டில் இருந்து கொண்டே தினந்தோறும் ஞான அமிர்தத்தை பருகி வாருங்கள். ஞானத்தை புரிந்து கொண்டு பின்னர் மற்றவர்களுக்கும் புரிய வையுங்கள். இரண்டு பக்கமும், லௌகிக்கமும் அலௌகிக்கமும் இரண்டு பக்கமும் உறவை பராமரியுங்கள் என்று அவர்களுக்கு சொல்லப்படுகிறது. இல்லற விவகாரத்திலும் இருக்க வேண்டும். கடைசி வரை இரண்டு பக்கமும் பராமரிக்க வேண்டும். கடைசியில் இங்கே இருக்கலாம் அல்லது அங்கே இருக்கலாம். மரணமோ அனைவருக்கும் வர வேண்டும். ராமர் சென்றார், ராவணன் சென்றார் என்று சொல்கிறார்கள். எல்லோரும் இங்கேயே வந்து இருக்க வேண்டும் என்பது கிடையாது. எப்போது விஷத்திற்காக அவர்களுக்கு தொல்லை கொடுக்கிறார்களோ அப்போது வீட்டை விட்டு வெளியேறுகிறார்கள். கன்னியரும் வீட்டிலேயே இருக்க வேண்டும். நண்பர்கள், உறவினர்களுக்கு சேவை செய்ய வேண்டும். அப்போ இல்லறத்தில் இருந்துட்டே சேவை செய்யணுன்றப்பா. சமூக சேவகர்கள் பலர் இருக்கிறார்கள். அரசாங்கம் அவ்வளவு பேர்களையும் தம்மிடம் வைத்துக் கொள்ள முடியாது. அவர்கள் தங்கள் குடும்ப விவகாரங்களில் இருக்கிறார்கள். பின்னர் ஏதாவது சேவையும் செய்கிறார்கள். இங்கே நீங்கள் ஆன்மீக சேவை செய்ய வேண்டும். இல்லற விவகாரத்திலும் இருக்க வேண்டும். ஆமாம், எப்போது விகாரத்திற்காக அதிக தொல்லை கொடுப்பார்களோ அப்போது வந்து ஈஸ்வரிய சரணத்தை பெறுகிறார்கள். இங்கே விஷத்திற்காக பெண் பிள்ளைகள் அதிகமாக அடி வாங்குகிறார்கள். மற்ற எங்கும் இந்த விஷயம் இல்லை. இங்கே தூய்மையாக இருக்க வேண்டும். அரசாங்கமும் பவித்திரத்தை விரும்புகிறது. எனினும் இல்லற விவகாரத்தில் இருப்பவர்களை தூய்மையாக மாற்றும் சக்தி ஈசனிடம் மட்டுமே இருக்கிறது. நேரம் அப்படி இருக்கிறது. அதனால் குழந்தைகள் அதிகமாக பிறக்கக்கூடாது என அரசாங்கமும் விரும்புகிறது. ஏனென்றால் ஏழைகள் அதிகமாக இருக்கிறார்கள். அதனால்
பாரதத்தில் தூய்மை இருக்க வேண்டும், குழந்தைகள் குறைய வேண்டும் என விரும்புகிறார்கள். குழந்தைகளே, பவித்திரமாகுங்கள். அப்போது பவித்திர உலகத்திற்கு எஜமானர்கள் ஆவீர்கள் என்று தந்தை சொல்கிறார். இந்த விஷயங்கள் அவர்களின் புத்தியில் இல்லை. பாரதம் தூய்மையாக இருந்தது, இப்போது தூய்மை அற்றதாக இருக்கிறது. பவித்திரமாக வேண்டும் என்று அனைத்து ஆத்மாக்கள் தாமும் விரும்புகின்றன. இங்கே துக்கம் அதிகமாக இருக்கிறது. பவித்திரம் இல்லாமல் பாரதம் ஸ்வர்க்கமாக மாற முடியாது என்பது குழந்தைகள் உங்களுக்கு தெரியும். நரகத்தில் இருப்பதே துக்கம். இப்போது நரகம் என்ற விஷ வைதர்ணி நதி இருக்கிறது. அதில் மனிதர்கள் மூழ்கி தத்தளிக்கிறார்கள் என கருட புராணத்தில் காட்டியிருப்பது போல நரகம் என வேறொன்று இல்லை. அப்படி தண்டனைகளை கொடுக்கும் நதி என எதுவும் இல்லை. சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருப்பது போல தனியாக நரகம்னு ஒரு இடம் கிடையாது. தண்டனைகள் கர்ப்ப ஜெயிலில் கிடைக்கின்றன. தண்டனைகள் கிடைப்பதற்கு சத்தியத்தில் கர்ப்ப ஜெயில் இருப்பதில்லை, அங்கே கர்ப்ப மாளிகை இருக்கும். இந்த நேரம் முழு உலகமும் உயிருள்ள நரகமாக இருக்கிறது. இங்கே மனிதர்கள் துக்கத்திலும் வியாதியிலும் இருக்கிறார்கள். அப்போ துக்கம், வியாதி, துன்பம் நிறைந்த இடம்தான் நரகம். ஸோ இன்றைய உலகம் நரகமாக இருக்கு. ஒருவர் பிறருக்கு துக்கத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். ஸ்வர்க்கத்தில் இப்படி எதுவும் நடப்பதில்லை. நான் உங்கள் எல்லையில்லாத தந்தை என்று இப்போது தந்தை புரிய வைக்கிறார். நான் படைப்பவர், அதனால் நிச்சயம் புது உலக ஸ்வர்க்கத்தையே படைப்பேன். ஸ்வர்க்கத்திற்காக ஆதிசநாதன தேவி தேவர் தர்மத்தை படைப்பேன். தாய் தந்தை நீரே என்று சொல்கிறார்கள். ஒவ்வொரு கல்பமும் இந்த ராஜயோகத்தை கற்பித்திருந்தேன். பிரம்மா மூலமாக அமர்ந்து அனைத்து வேதசாஸ்திரங்களின் முதல் இடை கடையின் இரகசியத்தை புரிய வைக்கிறேன். முற்றிலும் படிக்காதவர்களுக்கு அமர்ந்து கற்பிக்கிறேன். ஹே பகவான், வாருங்கள் என்று நீங்கள் சொன்னீர்கள் தானே. பதீத்தர்கள் அங்கே போக முடியாது, அதனால் தூய்மையாக மாற்றுவதற்கு நிச்சயம் இங்கேயே வர வேண்டும். கல்ப முன்னரும் உங்களுக்கு ராஜயோகத்தை கற்பித்திருந்தேன் என்று குழந்தைகள் உங்களுக்கு நினைவூட்டுகிறேன். முன்னர் எப்போதாவது இந்த ஞானத்தை பெற்றிருக்கிறீர்களா என்று கேட்கப்படுகிறது. அப்போது ஆம், 5000 வருடங்களுக்கு முன்னால் நாங்கள் இந்த ஞானத்தை பெற்றிருந்தோம் என்று சொல்கிறார்கள். இந்த விஷயம் புதியதாக இருக்கிறது. புதிய யுகம், புதிய தர்மம் மீண்டும் ஸ்தாபனையாகிறது. ஈசனை தவிர வேறு யாரும் இந்த தேவதா தர்மத்தை ஸ்தாபனை செய்ய முடியாது. பிரம்மா, விஷ்ணு, சங்கரரும் செய்ய முடியாது. ஏனென்றால் தேவர்கள் தாமும் படைப்பாக இருக்கிறார்கள். படைப்பவர்தான் ஸ்தாபனை செய்ய முடியும், படைப்புகள் செய்ய முடியாது. ஸ்வர்க்கத்தை படைக்கும் தாய் தந்தை தேவை. உங்களுக்கு சுகமான வாழ்வும் இங்கே தேவை. நானே படைப்பவராக இருக்கிறேன் என்று தந்தை சொல்கிறார். உங்களை பிரம்மாவின் வாய் மூலமாக நானே படைத்தேன். நான் மனித சிருஷ்டியின் விதை ரூபமாக இருக்கிறேன். ஒருவர் எவ்வளவு பெரிய சாது சந்நியாசியாக வேண்டுமானாலும் இருக்கலாம், இருந்தும் யாருடைய வாயிலிருந்தும் இப்படிப்பட்ட வார்த்தைகள் வராது. இவை கீதையின் வார்த்தைகள். ஆனால் யார் சொன்னாரோ அவரே சொல்ல முடியும், வேறு யாரும் சொல்ல முடியாது. இப்போ கீதையினுடைய நாயகன், கீதையை சொன்னவர் தான் இந்த வார்த்தையை திரும்பவும் சொல்ல முடியும். நிராகாரருக்கு பதிலாக ஸ்ரீகிருஷ்ண பகவான் என்று சொல்லிவிட்டார்கள் உலகத்தில்.
வித்தியாசம் இது மட்டுமே. நான் மனித சிருஷ்டியின் விதை ரூபமாக இருக்கிறேன். பரந்தாமத்தில் இருக்கும் நிராகார பரமாத்மா நான் என்று தந்தை சொல்கிறார். அதை நீங்களும் புரிந்து கொள்ள முடியும். சாக்கார மனிதர்கள் தம்மை விதை ரூபம் என்று சொல்லிக்கொள்ள முடியாது. பிரம்மா விஷ்ணு சங்கரரும் சொல்ல முடியாது. எல்லோரையும் படைப்பவர் சிவபாபா என்று உங்களுக்கு தெரியும். நான் தேவதா தர்மத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறேன். இப்படி சொல்வதற்கும் யாரிடமும் சக்தி இல்லை. அவர்கள் தன்னை ஸ்ரீகிருஷ்ணர் என்று சொல்லலாம், பிரம்மா என்று சொல்லலாம், சங்கரர் என்று சொல்லலாம். பலர் தம்மை அவதாரம் என்று சொல்லிக்கொள்கிறார்கள். ஆனால் எல்லாம் பொய். இங்கே வந்து எப்போது கேட்பார்களோ அப்போது உண்மையில் தந்தையும் ஒருவரே, அவதாரமும் ஒன்றே என்பதை புரிந்து கொள்வார்கள். நான் உங்களை கூடவே அழைத்து செல்வேன் என்று தந்தை சொல்கிறார். இப்படி சொல்வதற்கும் யாரிடமும் சக்தி இல்லை. 5000 வருடங்களுக்கு முன்பும் கீதையின் பகவான் சிவபாபா சொல்லியிருந்தார். அவரே ஆதி சனாதன தர்மத்தை ஸ்தாபனை செய்திருந்தார். அவரே இப்போது செய்து கொண்டிருக்கிறார். கொசுக்களை போல ஆத்மாக்கள் சென்றன என்று பாடப்பட்டிருக்கிறது. அதனால் தந்தை வழிகாட்டியாகி வந்து அனைவரையும் விடுவிக்கிறார். இப்போது கலியுகத்தின் கடைசி நேரமாக இருக்கிறது. அதற்கு பின்னர் சத்தியுகம் வர வேண்டும். அதனால் நிச்சயம் வந்து தூய்மையாக மாற்றி தூய்மையான உலகத்திற்கு அழைத்து செல்வார். கீதையில் ஏதோ கொஞ்சம் வார்த்தைகள் இருக்கின்றன. இந்த தர்மத்திற்கு சாஸ்திரம் வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அதனால் அமர்ந்து கீதை சாஸ்திரத்தை உருவாக்கியிருக்கிறார்கள். கீதை அனைத்து சாஸ்திரங்களின் மகுடமாக நம்பர் 1 அம்மாவாக இருக்கிறது. இருந்தும் பெயரை மாற்றிவிட்டார்கள். இந்த நேரம் தந்தை எந்த செயலை செய்கிறாரோ அதை ஒன்றும் தாவர யுகத்தில் எழுத மாட்டார்கள். மீண்டும் அதே கீதையே வெளிப்படும். இப்போ பாபா சொல்கிற கீதையை எழுத மாட்டாங்க, தாபர யுகத்தில் அவர்களினுடைய கீதை தான் எழுதுவாங்க. டிராமாவில் இதே கீதை நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. தந்தை எப்படி மீண்டும் மனிதர்களை தேவர்களாக மாற்றுகிறாரோ அப்படி சாஸ்திரங்களையும் பின்னர் யாராவது அமர்ந்து எழுதுவார்கள். சத்தியத்தில் எந்த சாஸ்திரமும் இருக்காது. முழு சக்கரத்தின் ரகசியத்தை தந்தை அமர்ந்து புரிய வைக்கிறார். நாம் 84 பிறவிகளின் சக்கரத்தை முடித்துவிட்டோம் என்று நீங்கள் உணர்கிறீர்கள். ஆதி சனாதன தேவி தேவர் தர்மத்தை சேர்ந்தவர்களே அதிகபட்சம் 84 பிறவிகள் எடுக்கிறார்கள். மற்ற மனிதர்களின் எண்ணிக்கை பின்னர் வளர்கிறது. அவர்கள் ஒன்றும் இத்தனை பிறவிகளை எடுக்க மாட்டார்கள். தந்தை அமர்ந்து இந்த பிரம்மாவின் வாயால் புரிய வைக்கிறார். யாருடைய உடலை நான் கடனாக பெற்றிருக்கிறேனோ அந்த தாதாவும் தனது ஜென்மத்தை அறியவில்லை. இவர் மனித பிரஜாபிதா பிரம்மா. அவர் அவ்யக்த பிரம்மா. எனினும் இருவரும் ஒருவரே. நீங்களும் இந்த ஞானத்தால் சூக்ஷ்ம வதனவாசி ஃபரிஷ்தாவாக மாறிக்கொண்டிருக்கிறீர்கள். அப்போ மனித குலத்தினுடைய பிரஜாபிதா பிரம்மா அவ்யக்த பிரம்மாவாக ஆகிறார். அதே போல குழந்தைகள் நாம கூட இந்த ஞானத்தை கேட்டு மனித நிலையிலிருந்து ஏஞ்சல்ஸ் ஃபரிஷ்தாக்களாக ஆகிறோம். இந்த ஞானத்தால் சூக்ஷ்ம வதனவாசி ஃபரிஷ்தாவாக மாறிக்கொண்டிருக்கிறீர்கள். சூக்ஷ்ம வதனவாசிகளை ஃபரிஷ்தாக்கள் என்று சொல்கிறார்கள். ஏனென்றால்
அவர்களிடம் எலும்பு தசை இருப்பதில்லை. பிரம்மா, விஷ்ணு, சங்கரருக்கும் எலும்பு தசை இருப்பதில்லை. பின்னர் அவர்களின் சித்திரங்களை எப்படி உருவாக்குவது? சிவனுக்கு சித்திரத்தை உருவாக்குகிறார்கள். அவர் ஸ்டாராக இருக்கிறார். அவருக்கும் உருவத்தை உருவாக்குகிறார்கள். பிரம்மா, விஷ்ணு, சங்கரர் சூக்ஷ்மமாக இருக்கிறார்கள். மனிதர்களுக்கு எப்படி உருவாக்குகிறார்களோ அப்படி சங்கரருக்கு உருவாக்க முடியாது. ஏனென்றால் அவருக்கு எலும்பு தசையாலான சரீரமே இல்லை. முக்கியமான விஷயம் சங்கரனுடைய பாகம் என்றெல்லாம் சொல்கிறாங்க. பாபா இங்கே தெளிவாக புரிய வைக்கிறாரு, சங்கரருக்கு எலும்பு தசையாலான சரீரமே இல்லை. நாம் புரிய வைப்பதற்காக இப்படி ஸ்தூலத்தில் உருவாக்கியிருக்கிறோம். எனினும் அவர் சூக்ஷ்மமாக இருப்பதை நீங்கள் பார்க்கிறீர்கள். அப்போது சங்கரருடைய பாகம் சூக்ஷ்ம வதனத்தினுடைய சூக்ஷ்ம பாகம். நல்லது. இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள், காலை வணக்கம், நமஸ்காரம். பாபா 13/7/68 எடுத்த ராத்திரி கிளாஸு. இரண்டு பொருட்களை மனிதர்கள் நிச்சயம் விரும்புகிறார்கள். ஒன்று சாந்தி, மற்றது சுகம். உலகில் அமைதி அல்லது தனக்கு அமைதி, உலகின் சுகம் அல்லது தனக்கு சுகம் என்ற விருப்பம் மனிதர்களுக்கு இருக்கிறது. அதனால் இப்போது அசாந்தி இருப்பதால் நிச்சயம் ஒரு காலத்தில் சாந்தி இருந்திருக்கும் தானே என்று கேட்க வேண்டியதாக இருக்கிறது. ஆனால் அது எப்போது, எப்படி ஏற்படும், அசாந்தி ஏன் ஏற்பட்டது என்பது யாருக்கும் தெரியாது. ஏனென்றால் கடுமையான இருளில் இருக்கிறார்கள். சாந்தி மற்றும் சுகத்தை பெறுவதற்கான நல்ல வழியை நீங்கள் அனைவருக்கும் சொல்கிறீர்கள். அதை கேட்டு அவர்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுகிறது. ஆனால் தூய்மையாக மாற வேண்டும் என்பதை கேட்கும்போது சோர்ந்து விடுகிறார்கள். இந்த விகாரம் அனைவருக்கும் விரோதியாக இருப்பதோடு அனைவருக்கும் பிரியமானதாகவும் இருக்கிறது. இதை விட வேண்டுமென்றால் மனம் பதை பதைக்கிறது. பெயரே விஷம், இருந்தும் விடுவதில்லை. நீங்கள் எவ்வளவு தலையில் அடித்துக் கொள்கிறீர்கள், இருந்தும் தோல்வியடைகிறார்கள். எல்லாம் தூய்மையின் விஷயமாக இருக்கிறது. இதில் பலர் ஃபெயில் ஆகிறார்கள். தூய்மையாக இருக்கிறதுல நிறைய பேர் தோற்று போயிடுறாங்க. ஒரு கன்னிகையை பார்த்தால் கவர்ச்சி ஏற்படுகிறது. கோபம் அல்லது பேராசை அல்லது மோகத்தின் கவர்ச்சி ஏற்படுவதில்லை. காமம் மகாசத்ரு. இதன் மீது வெற்றி பெறுவது மகாவீரரின் வேலை. தேக அபிமானத்திற்கு பின்னர் முதலில் காமமே வருகிறது. இதன் மீது வெற்றி பெற வேண்டும். யார் தூய்மையாக இருப்பாரோ அவர் முன்பாக அபவித்ர காம இச்சையுடைய மனிதர்கள் தலை வணங்குவார்கள். நாங்கள் விகாரிகள், நீங்கள் விகாரமற்றவர்கள் என்று சொல்கிறார்கள். நாங்கள் கோபக்காரர்கள், பேராசைக்காரர்கள் என்று சொல்வதில்லை. எல்லாம் விகாரங்களின் விஷயங்களாக இருக்கின்றன. எல்லாமே விகாரத்தினுடைய விஷயம். விகாரத்திற்காகவே திருமணம் செய்கிறார்கள். தாய் தந்தைக்கு இந்த கவலை இருக்கிறது. பெரியவரானதும் பைசாவும் கொடுப்பார்கள், விகாரத்திற்கும் போவார்கள். விகாரத்திற்கு போகவில்லை என்றால் தகராறு ஏற்படுகிறது. இந்த தேவர்கள் முற்றிலும் விகாரமற்றவர்கள் என்பதை குழந்தைகள் நீங்கள் புரிய வைக்க வேண்டும். குறிக்கோள் உங்கள் முன்பாக இருக்கிறது. நரனிலிருந்து நாராயணராக
அரசர்களின் அரசராக மாற வேண்டும் குறிக்கோள் இல்லையா. நரனிலிருந்து நாராயணராக அரசர்களின் அரசராக மாற வேண்டும். சித்திரம் முன்னால் இருக்கிறது. இதை சத்சங்கம் என்று சொல்வதில்லை, இது பாடசாலை. எப்போது நேரடியாக ராஜயோகத்தை கற்பிக்கிறாரோ அப்போதே உண்மையான சத்சங்கம் உண்மையான தந்தையோடு ஏற்படுகிறது. சத்தியத்தின் சகவாசம் தேவை. அவரே கீதையின் ஞானத்தை கொடுக்கிறார். அதாவது ராஜயோகத்தை கற்பிக்கிறார் சத்தியமான தந்தை. தந்தை கீதையையும் சொல்வதில்லை. கீதா பாடசாலை என்ற பெயர் இருப்பதால் சென்று கீதை கேட்க வேண்டும் என்று மனிதர்கள் நினைக்கிறார்கள். அவ்வளவு கவர்ச்சி ஏற்படுகிறது. இது உண்மையான கீதா பாடசாலை. இங்கே ஒரு நொடியில் சத்கதி, ஹெல்த், வெல்த் மற்றும் ஹாப்பினஸ் கிடைக்கிறது. அப்போது உண்மையான கீதையினால் கிடைக்கக்கூடிய பலன் ஹெல்த், வெல்த், ஹாப்பினஸ், சத்கதி. அதனால் இங்கே உண்மையான கீதா பாடசாலை என்று ஏன் எழுதப்பட்டுள்ளது என்று கேட்க வேண்டும். கீதா பாடசாலை என்று மட்டும் எழுதுவது பொதுவாக இருக்கிறது. உண்மை என்ற வார்த்தையை படிக்கும்போது பொய்யானதும் இருக்கலாம் என்று கவனம் ஈர்க்கப்படுகிறது. அதனால் உண்மையான என்ற வார்த்தையை நிச்சயம் எழுத வேண்டும். பாவன உலகம் என்று சத்தியுகத்திற்கும் பதீத்த உலகம் என்று கலியுகத்திற்கும் சொல்லப்படுகிறது. சத்தியுகத்தில் இவர் தூய்மையாக இருந்தார். எப்படி அப்படி ஆனார் என்பதை கற்பிக்கிறார். தந்தை மூலமாக, தந்தை பிரம்மா மூலமாக கற்பிக்கிறார். இல்லை என்றால் எப்படி கற்பிப்பார்? யார் கல்ப முன்னர் இதே யார் கல்ப முன்னர் இதை யாத்திரை என்று புரிந்திருந்தார்களோ அவர்களே இப்போதும் புரிந்து கொள்வார்கள். பக்தி மார்க புதைக்குழியில் சிக்கியிருக்கிறார்கள். பக்தியின் ஆடம்பரம் அதிகமாக இருக்கிறது. இங்கே எதுவும் கிடையாது. இப்போது திரும்பி போக வேண்டும் என்பதை மட்டும் நினைவில் வையுங்கள். இப்போது வீட்டிற்கு திரும்பி செல்லணும். தூய்மையாக மாறி போக வேண்டும். அதற்காக நினைவில் இருக்க வேண்டும். தந்தை ஸ்வர்க்கத்தின் எஜமானராக மாற்றுகிறார். அவரை நினைக்க முடியாதா? இதுதான் முக்கிய விஷயம். இதில்தான் முயற்சி இருக்கிறது என்று எல்லோரும் சொல்கிறார்கள். குழந்தைகள் நன்றாக சொற்பொழிவாற்றுகிறார்கள். ஆனால் யோகத்தில் இருந்து புரிய வைத்தால் அதன் தாக்கமும் நன்றாக இருக்கும். நினைவில் உங்களுக்கு சக்தி கிடைக்கிறது. தூய்மையாக மாறுவதால் தூய்மையான உலகத்திற்கு எஜமானர் ஆவீர்கள். நினைவை தியானம் என்று சொல்வார்களா என்ன? நாங்கள் அரை மணி நேரம் தியானத்தில் அமர வேண்டும் என்று சொல்வது தவறு. நினைவில் இருங்கள் என்று மட்டும் தந்தை சொல்கிறார். முன்னால் அமர்ந்து கற்பிக்க வேண்டிய அவசியமில்லை. எல்லையற்ற தந்தையை மிகுந்த அன்போடு நினைவு செய்ய வேண்டும். ஏனென்றால் அதிக பொக்கிஷத்தை கொடுக்கிறார். நினைவினால் மகிழ்ச்சியின் அளவு அதிகமாக ஆகும். அத்தீந்திரிய சுகம் அனுபவமாகும். நினைவினால மகிழ்ச்சியினுடைய அளவு ஏறும். அத்தீந்திரிய சுகம் அனுபவமாகும். உங்கள் இந்த வாழ்க்கை அதிக மதிப்பு வாய்ந்தது என்று தந்தை சொல்கிறார். அதை ஆரோக்கியமாக வைத்திருக்க வேண்டும் இந்த பிராமண வாழ்க்கையை. எந்த அளவு வாழ்வீர்களோ, இந்த பிராமண வாழ்க்கை எவ்வளோ நீண்டதாக இருக்குமோ அந்த அளவு பொக்கிஷங்களை பெறுவீர்கள். எப்போது நாம் சதோ பிரதானமாக தூய்மையாக மாறுவோமோ அப்போதே பொக்கிஷங்கள் முழுமையாக கிடைக்கும். முரளியிலும் பலம் இருக்கும். வாளில் கூர்மை இருக்கிறது தானே, உங்களிடமும் நினைவின் கூர்மை இருக்க வேண்டும். அப்போதே வாள் வலிமையாக இருக்கும். ஞானத்தில் அவ்வளவு கூர்மை கிடையாது.
அதனால் யாருக்கும் தாக்கம் ஏற்படுவதில்லை. பிறகு அவர்களுக்கு நன்மை செய்ய தந்தை வர வேண்டியதாக இருக்கிறது. எப்போது நீங்கள் நினைவில் கூர்மையை ஏற்படுத்துவீர்களோ, நினைவினுடைய கூர்மையை ஏற்படுத்துவீர்களோ, அப்போது வித்வான் ஆச்சரியார் போன்றோருக்கு நன்றாக அம்பு தைக்கும். அதனால் சார்ட் வையுங்கள் என்று தந்தை சொல்கிறார். தந்தையை அதிகமாக நினைவு செய்கிறேன், ஆனால் வாய் திறப்பதில்லை என்று சிலர் சொல்கிறார்கள். நீங்கள் நினைவில் இருந்தால் விகர்மங்கள் விநாசமாகும். நல்லது குழந்தைகளுக்கு, குட் நைட். தாரணைக்கான முக்கிய சாரம், ஒன்று, வீட்டில் இருந்து கொண்டே ஆன்மீக சேவை செய்ய வேண்டும், தூய்மையாக மாற வேண்டும், பிறரையும் மாற்ற வேண்டும். இரண்டு, இந்த உயிருள்ள நரகத்தில் இருந்து கொண்டே எல்லையற்ற தந்தையிடமிருந்து ஸ்வர்க்கத்தின் ஆஸ்தியை பெற வேண்டும். யாருக்கும் துக்கத்தை கொடுக்காதீர்கள். வரதானம், உங்கள் அனைத்து விசேஷங்களையும் காரியத்தில் ஈடுபடுத்தி அவற்றை விரிவாக்கும் வெற்றி சொரூபமானவர் ஆகுக. உங்கள் அனைத்து விசேஷங்களையும் காரியத்தில் ஈடுபடுத்தி அவற்றை விரிவாக்கும் வெற்றி சொரூபமானவர் ஆகுக. எந்தளவு உங்கள் விசேஷங்களை மனசேவை அல்லது வார்த்தை சேவை மற்றும் கர்ம சேவையில் ஈடுபடுத்துவீர்களோ அந்த விசேஷங்கள் வளர்ந்து கொண்டே போகும். சேவையில் ஈடுபடுவது என்றால் ஒரு விதை மூலமாக அநேக பழங்களை தோன்ற செய்வதாகும். இந்த உயர்ந்த வாழ்வில் பிறப்புரிமை ரூபத்தில் எந்த விசேஷங்கள் கிடைத்திருக்கின்றனவோ அவற்றை விதை ரூபத்தில் மட்டும் வைத்திராமல் பூமியில் விதையுங்கள். அப்போது பலன் சொரூபத்தை, அதாவது வெற்றி சொரூபத்தை அனுபவம் செய்வீர்கள். ஸ்லோகன், விஸ்தாரத்தை பாராமல் சாரத்தை பார்த்து அதை தனக்குள் அடக்கிக் கொள்பவரே தீவிர முயற்சியாளர். விஸ்தாரத்தை பாராமல் சாரத்தை பார்த்து அதை தனக்குள் அடக்கிக் கொள்பவரே தீவிர முயற்சியாளர். ஓம் சாந்தி.